ஹாய், ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சுரா. இது உங்கள் சுரா மோட்டிவேஷனல் சேனல். நாம் நமது வாழ்க்கையில் இரண்டு விதமான யானைகளை பார்த்து இருக்கிறோம். ஒன்று காட்டு யானை, மற்றொன்று வளர்ப்பு யானை. இந்த இரண்டு யானைகளின் ஆட்டிடியூட் பற்றி இந்த குட்டி வீடியோவில் காணலாம் வாங்க. யானை ஒரு பலமான புத்திசாலியான காட்டு விலங்கு. மக்களாகிய நாம் அதனை பழக்கி நம் வசதிக்காக சில யானைகளை வளர்த்து வருகிறோம். யானை பொதுவாக உதவும் பண்பு அதிகம் கொண்டது. யானை தன் இனம் மட்டுமல்ல, எந்த ஒரு விலங்கு ஆபத்தில் சிக்கினாலும் காப்பாற்றும் குணம் அதற்கு உண்டு. சுய புத்தியுடைய யானைகள் சுதந்திரமாக காற்றில் சுற்றித் திரிகிறது. சொல் புத்தியுடைய யானைகள் பாகனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சொல் புத்தியுடன் ஓர் வளர்ப்பு பிராணியாக காலில் விலங்கிடப்பட்டு அடைபட்டு கிடக்கிறது. நீ சொல் புத்தியுடன் அடிமையாக கிடக்காதே, சுய புத்தியுடன் சுதந்திரமாக செயல்படு. அதற்கான அறிவை வளர்த்துக்கொள். சொல் புத்தி கொண்ட வளர்ப்பு யானை ஒவ்வொன்றும் ஓய்வு நேரத்தில் அதன் கால்களில் மெல்லிய சங்கிலிகளால் கட்டப்படுகிறது. சிறு வயதில் அதன் கால்களில் கட்டப்பட்ட அந்த மெல்லிய சங்கிலி இப்பொழுது அது வளர்ந்து பெரிய பலம் பொருந்திய யானையாக மாறிய பின்பும் அதே சங்கிலியால் கட்டப்படுகிறது. இதுவே ஒரு காட்டு யானையின் காலில் அந்த சங்கிலி கட்டப்படுமேயானால் அது ஒரே நொடியில் அதை அறுத்து எறிந்துவிடும். அதே அளவு பலம் கொண்ட வளர்ப்பு யானை மட்டும் ஏன் அந்த சங்கிலியை அறுக்கவில்லை? காரணம், அது முயற்சிக்கவில்லை. தன் சிறு வயதில் குறைந்த பலத்துடன் அந்த மெல்லிய சங்கிலியை அறுக்க பலமுறை முயற்சிக்கிறது. அப்படி அறுக்க முற்பட்டு முடியாத பொழுது அது தன் முயற்சியை அத்துடன் கைவிட்டு விடுகிறது. இப்பொழுது அந்த மெல்லிய சங்கிலியை அறுக்கும் பலம் பொருந்திய யானையாக இருந்தும் தன் சிறு வயதில் அடைந்த தோல்வியால் அதனை அறுக்க முயற்சிக்காமல் அந்த விலங்குக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே இருந்து விடுகிறது. அதேபோல் நீ கொண்ட இலக்கை அடைய செய்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்தாலும் உன் முயற்சியை கைவிட்டு விடாதே. உன் அறிவை வளர்த்துக்கொள். நீ பலம் பொருந்தியவனாக மாறு. நீ தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் அப்படியே நம்ம சுரா மோட்டிவேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.